சாலை விபத்தில் சிக்கி இடுப்பின் கீழ்ப்பகுதி செயலிழந்து தவித்த வாலிபருக்கு சென்னையைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை தீவிர சிகிச்சை அளித்து மீண்டும் அவரை நடக்க வைத்து சாதனை புரிந்துள்ளது. கோவையைச் சேர்ந்த 27 வயதான பிரணேஷ் விஷ்ணு கடந்த ஆண்டு நண்பர்களுடன் காரில் பயணம் செய்தபோது விபத்தில் சிக்கினார். இதில் அவரது விலா எலும்புகளில் முறிவு ஏற்பட்டு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சேதமடைந்தது. பல்வேறு சிகிச்சைகளுக்கு பிறகு இடுப்பு பகுதிக்கு கீழ் உள்ள உடல் உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியது. இதனையடுத்து படுத்த படுக்கையாக இருக்க வேண்டிய சூழலில் இருந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். 12 வாரத்திற்கு பல்வேறு மருத்துவர்கள் மூலம் மருத்துவ சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. மருத்துவர்களின் பல்வேறு பயிற்சிக்கு பின் பிரணேஷ் விஷ்ணு தற்போது சுதந்திரமாக நடக்கும் திறனை பெற்றுள்ளார். அவரை கவனித்துக் கொள்வதற்காக பிரத்யேக சிகிச்சையாளரை மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரணேஷ் விஷ்ணு இயல்பாக நடக்க ஆரம்பித்துள்ளார். இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பிரணேஷ் விஷ்ணுவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கள் விளக்கமளித்துள்ளனர்.